ரோஹினி நாகப்பன் எட்டாம் வகுப்பு படிக்கும் இரண்டு குழந்தைகளுக்கு தாயாக நலச்சேரி வசிக்கின்றேன். இப்பொழுது நடைமுறையில் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கான ஆன்லைன் கல்வி முறை பற்றி எனது கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் அனைவரும் இந்த கொரோனா ஊரடங்கில் இருக்கிறோம். இந்த சமயத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு ஆன்லைன் கற்றல் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. டேப்லெட்டுகள் அல்லது மடிக்கணினிகள் போன்ற டிஜிட்டல் சாதனங்களின் உதவியுடன் வீட்டிலேயே படிக்கிறார்கள். எல்லாம் ஆன்லைனில் கிடைப்பதால் ஆய்வு பொருட்களை அணுகுவதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் மிகவும் வசதியாக இருக்கிறது. நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பும் நேரமும் அல்லது நாளை தேர்வு செய்யவும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஆன்லைன் கற்றல் திட்டங்கள் மிகவும் மலிவு. இதற்கு இணைய இணைப்பு மற்றும் மடிக்கணினிகள் கணினிகள் போன்ற சாதனங்கள் மட்டுமே தேவை. எப்படியும் இந்த காலத்து குழந்தைகள் இன்டர்நெட்டில் பல விஷயங்களை அவர்களே தெரிந்து கொள்கிறார்கள். யாரும் மொபைல் ஃபோனும் லேப்டாப்புக்களும் உபயோகிக்காமல் இல்லை. ப்ரீகேஜி குழந்தை முதல் கல்லூரி மாணவர்கள் வரை அனைவருமே லேப்டாப் வைத்து கொண்டு தானே இருக்கிறார்கள். இதில் பல பேர் வெறும் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றை வெறும் பொழுதுபோக்குக்காகவே உபயோகிக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் நம் குழந்தைகளை நாம் கல்வி கற்க உபயோகிக்கப்படுத்த சொல்லலாம் அல்லவா? இதில் என்ன தவறு இருக்கிறது? இப்பொழுதெல்லாம் ஜென்சி தலைமுறை சார்ந்த பள்ளி மாணவர்கள் வேடிக்கையான செயல்பாடுகளுடன் அதிக கற்க ஆர்வம் காட்டுகிறார்கள். மேலும் சுவாரஸ்யமான அம்சங்கள், வீடியோக்கள், படங்கள், ஆவணப்படங்கள் போன்றவற்றை மிகவும் திறம்பட கற்றுக்கொள்ள முடிகிறது. நீங்கள் எந்த ஒரு ஆய்வு பொருட்களை படிக்க அல்லது குறிப்பிட விரும்பும் போதெல்லாம் ஆன்லைன் கற்றல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அவர்களின் கற்றல் தொடர்பான பலன்களையும் பலவீனங்களையும் அடையாளம் காண பெற்றோர்களுக்கும் உதவியாக இருக்கிறது அல்லவா? ஆன்லைன் கற்றல் என்பது விவாதத்திற்கும் தொடர்புக்கும் ஒரு முக்கிய தளமாக இருக்கிறது. மின்னஞ்சல்கள், அரட்டையறைகள் போன்றவற்றின் மூலம் உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களுடன் இணைவதற்கு ஒரு தளத்தை வழங்குகிறது. மேலும் நம் பிள்ளைகள் வெவ்வேறு இடத்தில் இருந்து கொண்டே இப்பொழுது ஆன்லைன் வகுப்புகளை கவனித்துக் கொள்கிறார்கள் அல்லவா? பெற்றோர்கள் நிதி நிலைமையை அறிந்து கொண்டு ஊருக்கு சென்ற பிள்ளைகள் எல்லாம் சொந்த ஊரில் இருந்து கொண்டே இப்பொழுது வகுப்புகளை கவனிக்கிறார்கள். இந்த ஆன்லைன் கல்வி கற்கும் முறை இல்லை என்றால் நம் பிள்ளைகளுக்கு ஒரு வருடம் அல்லவா வீணாகும். ஆசிரியர்களும் மிகுந்த சிரத்தத்துடன் தன் பள்ளி குழந்தைகளுக்கு வகுப்பு எடுக்கிறார்கள். வீட்டில் அவர்கள் குழந்தைகளையும் பார்த்து கொண்டு அவர்களையும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண செய்துவிட்டு பின் நம் குழந்தைகளுக்கும் ஆன்லைன் வகுப்பு எடுக்கிறார்கள். இவ்வளவு பெரிய சிரத்தை அடைகிறார்கள். நாம் அதை சிறிதளவாக யோசிக்க வேண்டும். நமது அரசாங்கமும் கிராமப்புற மாணவர்களுக்கு உதவும் வகையில் கல்வி தொலைக்காட்சி, இலவச ஃபோன்கள் போன்றவற்றை கொடுத்து உதவித்தானே செய்கிறார்கள். கடவுள் எங்கும் இருக்கிறார், எதிலும் இருக்கிறார் என்பது போல இந்த அறிவு எங்கும் நிறைந்திருக்கிறது. அதனை நம் குழந்தைகளுக்கு கிள்ளி கொடுக்காமல் ஆன்லைன் கல்வி மூலமாக அள்ளி கொடுப்போம். உலகிற்கே உழைக்கும் உயர்ந்த மனிதர்களாக மாற்றுவோம். நன்றி.